11th computer science la chapter 2 our part 2 boolean algebra our fine marker second question page number 50 la irukku ena question ketukanna how and or gate can be realized using nand and nor gate and or gate can be realized using nand and nor gate இந்த क्वेश्चनுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் NAND and NOR gate யூஸ் பண்ணி AND OR gate நாம எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத தான் இந்த क्वेश्चनுக்கான மீனிங் நாம ஏற்கனவே NAND and NOR gate பத்தி நாம சொல்லிருந்தோம் இட் இஸ் a both are universal gates universal gatesனா அந்த கேட் மூலமா நாம எந்த லாஜிக் கேட் வேணாலும் உருவாக்கலாம் நமக்கு கேள்வி என்னன்னா NAND gate NOR gate யூஸ் பண்ணி AND gate யூ OR gate நீங்க எப்படி உருவாக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த क्वेश्चनுக்கான ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் நாம என்ன யூஸ் பண்ண போறோம்னா AND கேட் வந்து AND கேட் யூசிங் NOR ஃபர்ஸ்ட் நாம NAND பத்தி பாத்துறோம் NAND AND கேட் வந்து NAND யூஸ் பண்ணி AND கேட் எப்படி உருவாக்குறது சரி ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாம் தெரியும் NAND கேட்னால எப்படி இருக்கும் NAND கேட்னா AND கேட்டோட அப்படியே ஆப்போசிட் சோ ஏ னு நாம கொடுத்து பி னு நாம இன்புட் கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஏ டாட் பி த ஹோல் பார் இப்படி கிடைக்கும் பொதுவாவே இங்க உள்ள ரிசல்ட் அதுக்கு நான் கேட்டா வந்து செயல்படும் அப்ப இப்போ நாம AND கேட் யூசிங் NAND AND கேட் NAND கேட் மூலமா நாம எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம் NAND கேட்க்கு நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இது NAND கேட்க்கான ரிசல்ட் இது இது ஏன்னு கொடுத்து நீங்க மீன் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் a dot b the whole bar இப்போ எனக்கு and னா என்ன வரணும் and உடைய boolean expression நமக்கு தெரியும் a dot b அப்படிங்கறது அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா a dot b the whole bar அப்ப எனக்கு a dot b னா கிடைக்கணும்னா ஒரு not gate வேணும் ஆனா நாம வெறும் nand மட்டும் தான் யூஸ் பண்ணனும் நாம ஏற்கனவே நமக்கு தெரியும் லாஜிக் கேட்ஸ்னா ஒரு இன்புட் இருக்கலாம் டூ இன்புட்ஸ் இருக்கலாம் மோர் தென் டூ இன்புட்ஸ் இருக்கலாம் சோ அப்ப நாம இங்க NAND கேட் யூஸ் பண்ண போறோம் ஆனா ஒரே ஒரு இன்புட் மூலமா தான் நாம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல இந்த NAND கேட் வந்து NOR கேட் மாதிரி செயல்படும் சோ a dot b the whole bar the whole bar நமக்கு தெரியும் இந்த NAND கேட் வந்து NOR கேட் மாதிரி செயல்படும் சோ a dot b the whole bar நமக்கு தெரியும் theorems of boolean algebra படி a bar the whole bar அப்படினா a னு அர்த்தம் அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் கிடைச்ச ரிசல்ட் வந்து a dot b நமக்கு nand யூஸ் பண்ணி and நாம உருவாக்கியாச்சு இரண்டாவது நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா and nor யூஸ் பண்ணி எப்படி பார்க்கிறதுன்றதை நாம இப்ப பார்க்க போறோம் and using nor nor gate use பண்ணி and gate நான் எப்படி உருவாக்குறது nor gateனா நமக்கு தெரியும் r மாதிரியே இருக்கும் r க்கு முன்னாடி ஒரு பபிள் ஒன்னு வச்சிருப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் a னு ஒரு இன்புட் b னு ஒரு இன்புட் நாம கொடுத்தா a plus b the whole bar அப்படி நமக்கு கிடைக்கும் இது ஆக்சுவலா nor gateோட ஃபார்மட் நம்ம இந்த கேட்டை யூஸ் பண்ணி நாம எப்படி and gate யூஸ் பண்றது ஏன் and gate கொண்டு வரது அப்படின்றத இத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் AND கேட் உடைய ரிசல்ட் இப்போ AND கேட் உடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கொடுக்கறீங்கன்னா AND கேட் ஒரு இன்புட் சாரி NOR கேட் ஒரு இன்புட் வச்சு கொடுத்து போறீங்க ஏன்னு கொடுக்கறீங்க உங்களுக்கு கிடைக்கிறது a NOT அடுத்து அதே மாதிரி b னு ஒரு இன்புட் கொடுக்கறீங்க கிட்டத்தட்ட பபிள் டார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க b னு கொடுத்தா இங்க b NOT நாம என்னதா யூஸ் பண்ணனும் வேற எந்த கேட் யூஸ் பண்ண கூடாது NOR கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் சோ இப்போ இங்க ஃபைனலா ஒரு NOR ஒன்னு கொடுக்கறேன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் நாம பொதுவாவே ஒரு NOR கேட்ல ரிசல்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இப்படி கொடுத்து நமக்கு பபிள் வச்சா a plus b the whole bar கிடைக்கும் அதாவது ஆட் பண்ணி அத இன்வெர்ட் பண்ணு அப்படிதானே இங்கேயும் ஆட் பண்ணி தான் இன்வெர்ட் பண்ண போகுது a bar plus b bar the whole bar theorems of boolean algebra ல நமக்கு பூல் டி மார்க்கனால நீங்க படிச்சிருப்பீங்க டி மார்க்கனால a plus b the whole bar is equal to a bar dot b bar அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்
இது இதே மாதிரி இன்னொரு லா ஒன்னு இருக்கு, a b the whole bar is equal to a bar plus b bar அப்படின ஒன்னு கிடைக்கும்ல. இப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன ரிசல்ட், இதோட ரிசல்ட் என்ன, நம்மளுடைய a bar plus b bar the whole bar, அதுதான் மீனிங். a bar the a bar plus b bar the whole bar, இத நாம எப்படி எடுத்துக்கணும், இந்த ரெண்டா உடைக்கிறதா இருந்தா a bar dot b bar அப்படின உடைக்கணும். பார் பார் நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம், a bar the whole bar என்ன உங்களுக்கு ஆன்சர் a அப்படின கிடைக்கும். அப்போ இங்க a bar the whole bar க்கு ஆன்சர் a, b bar the whole bar க்கு ஆன்சர் b. So you got the result, இதுக்கான ரிசல்ட், இதுக்கான ஈக்குவல் ரிசல்ட் வந்து a dot b. உங்களுக்கு a dot b னா and gateோடது, so and gate nor யூஸ் பண்ணி பண்ணியாச்சு. அடுத்து or using nand or using nor எல்லாம் அடுத்து நாம பார்க்க போறோம். or using nand or ல அதாவது nand gate யூஸ் பண்ணி or gate எப்படி கொண்டு வரது, நமக்கு nand gate வழக்கம் போல இந்த மாதிரி ஒரு பபிள் இருக்கும். நாம இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு a அப்படின்ற இன்புட் கொடுங்க, அடுத்தது இதே மாதிரி b அப்படின்னு ஒரு இன்புட் கொடுங்க. இந்த டைம்ல NAND கேட் ஒரு NOT கேட் மாதிரி செயல்படும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன கிடைக்கும், a NOT இங்க b NOT அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு ஆக்சுவலா ஆர் தான் வேணும். ஆருடைய ரிசல்ட், ஆருடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன, a plus b அதான் நமக்கு கிடைக்கணும். இப்போ a plus b கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், இன்னொரு NAND கேட் ஒன்று வைங்க. NAND கேட் ஒன்று வச்சாச்சு, வச்சுட்டு நமக்கு NAND கேட்டோட ரிசல்ட் நமக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும், a dot b the whole bar அப்படின்னு கிடைக்குதுல. இப்போ aன்றதுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, a bar. bன்றதுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, b bar. whole bar வேற ஒன்று இருக்கு, அந்த whole bar நமக்கு கிடைச்சோம். இப்போ நம்ம டிமார்கன் லா படி a bar bar plus b bar bar, ஆக்சுவலா இதுக்கு மீனிங் என்னன்னா a bar b bar the whole bar நாம பிரிக்கிறதா இருந்தா நமக்கு இடையில என்ன வந்துடும், டிமார்கன் லா அடிப்படையில நமக்கு பிளஸ் வந்துடும். நமக்கு ஏற்கனவே தெரியும் தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா படி a bar the whole bar னா a a plus b bar the whole bar னா நமக்கு என்ன, b. So answer will be, இதுக்கான answer a plus b அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இது ஆர் யூசிங் நாண்ட். அடுத்தது நாம பார்க்கணும் ஆர் யூசிங் நார். நார் யூஸ் பண்ணி எப்படி நாம இது உருவாக்குறது அப்படின்னு. இப்போ அதுக்கு நாம ஃபுல்லாவே நார் கேட்டை மட்டும்தான் ஹெல்ப் கூப்பிடணும், வேற நாண்டையோ வேற எந்த கேட்டையோ நாம ஹெல்ப் கூப்பிடக்கூடாது. இப்போ நார் கேட் நமக்கு தெரியும், நார் கேட்டோடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி இருக்கும். a அப்படின்னு ஒரு இன்புட் கொடுங்க, b a bar bar plus b bar bar. ஆக்சுவலா இதுக்கு மீனிங் என்னன்னா a bar b bar the whole bar நாம பிரிக்கிறதா இருந்தா நமக்கு இடையில என்ன வந்துடும், டிமார்கன் லா அடிப்படையில நமக்கு பிளஸ் வந்துடும். நமக்கு ஏற்கனவே தெரியும் தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா படி a bar the whole bar னா a a plus b bar the whole bar னா நமக்கு என்ன, b. So answer will be, இதுக்கான answer a plus b அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இது ஆர் யூசிங் நாண்ட். அடுத்தது நாம பார்க்கணும் ஆர் யூசிங் நார். நார் யூஸ் பண்ணி எப்படி நாம இது உருவாக்குறது அப்படின்னு. இப்போ அதுக்கு நாம ஃபுல்லாவே நார் கேட்டை மட்டும்தான் ஹெல்ப் கூப்பிடணும், வேற நாண்டையோ வேற எந்த கேட்டையோ நாம ஹெல்ப் கூப்பிடக்கூடாது. இப்போ நார் கேட் நமக்கு தெரியும், நார் கேட்டுடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி இருக்கும். a அப்படின்னு ஒரு இன்புட் கொடுங்க, b னு ஒரு இன்புட் கொடுங்க, கொடுத்தா உங்களுக்கு ரிசல்ட் என்ன, a plus b the whole bar. நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலா, ஒரு நாட் மாதிரி ஒரு AND கேட் ஒன்று கொடுங்க, நாட் மாதிரி ஒரு NOR கேட்டை கொடுங்க, கொடுத்தா உங்களுக்கு a plus b the whole bar the whole bar the bar bar will be cancelled so that you can get the result a plus b. A plus B is the Boolean expression of OR. So, NOR கேட்டையும் NAND கேட்டையும் யூஸ் பண்ணி வெறும் AND OR கேட் மட்டும் இல்லை, நம்மள்ட்ட பேசிக் லாஜிக் கேட்ஸ் அதே மாதிரி அதர் கேட்ஸ் எல்லாத்தையுமே நாம இது மூலமா கொண்டு வர முடியும். அதனால தான் அதை யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் சொல்றோம். NAND-ஐ NOR-ஐ எதனால யூனிவர்சல் கேட்ஸ் சொல்றோம்,
அந்த கேட் மூலமா அந்த கேட்டை யூஸ் பண்ணி நாம எந்த லாஜிக் கேட்ஸ் வேணாலும் நாம அதை கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால தான் அதுக்கு பேர் யூனிவர்சல் கேட்ஸ். இப்போ இது இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இன்னும் வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.